இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான மகிமை டிவி நேயர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதில், அவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கர்த்தருக்கு காத்திருங்கள் என்ற தலைப்பிற்காக சிறிது சிந்தித்தால் அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் கர்த்தருக்கு நம்புகிறேன். எல்லாவற்றையும் அதனதன் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு காலம் உண்டு. நாம் இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கை எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், எவ்வாறு நாம் நடத்தப்பட்டிருக்கின்றோம், எவ்வாறு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவித நன்மைகளையும் ஒருவேளை சோதனைகளை கூட கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த காலை நேரத்திலே சிந்திப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபு 24:1 இப்படியாக சொல்கின்றது, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படவில்லை என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படவில்லை. நாம் காலங்களுக்கு எல்லாரும் உட்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த காலத்திற்காக நாம் காத்திருப்பது என்பது ஒருவேளை இந்த காலகட்டத்திலே அது மிகவும் கடினமாக காணப்படுகின்றது. காத்திருப்பது ஒரு போராட்டம் தான். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதன் காலங்களிலே நேர்த்தியாக செய்திருக்கின்றார். எல்லாவற்றையும் செய்ய காத்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு வசனங்கள் மூலமாக கற்று தந்திருக்கின்றார். ஒரு பாடல் இப்படியாக சொல்லுகின்றது, கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எமை காத்தாரே, கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தா கருத்துடன் பாடிடுவோம், ஆண் புமமே என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனையே ஸ்தோத்தரி பொங்கிடுதே, என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை அவர் கருணையாய் இதுவரை கைவிடாமல் கண்மணி போல் காத்து வந்திருக்கின்றார். ஆகவே நாம் கர்த்தருக்குள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரசங்கி 3:11 நீங்கள் வாசித்து பார்த்திருக்கின்றீர்கள் சொன்னால், அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்ய வேண்டுமோ, எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நேர்த்தியாய் செய்கிறவர், குறைவாக அல்ல. ஒருவேளை மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக அதை போல் அல்ல, அவர் நேர்த்தியாய் செய்கிறவராக அவர் காணப்படுகின்றார். 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை நீங்களும் நானும் எதிர்பார்த்துடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டுமாம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்குள் அடங்கி இருக்கின்றோம்? ஒருவேளை மற்றவர்கள் நமக்கு மேன்மையை கொடுப்பார்கள், உயர்வை கொடுப்பார்கள் என்று சொல்லி அவர்களோடு இணைந்து நாம் காணப்படுகின்றோமா? அப்படியல்ல பிரியமானவர்களே. அவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு ஒரு காலத்தை குறித்திருக்கின்றார். அந்த காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. மேலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 31:15 பார்த்தோம் என்று சொன்னால், நமது காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. கடந்த கால வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து வந்திருக்கின்றோம், ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக அவர் நம்முடைய காலங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த நேரங்களிலே எது நிகழ வேண்டும் என்பதையெல்லாம் அவர் மிகவும் கரெக்ட் நேர்த்தியாக அதை செய்து வந்திருக்கின்றார். என்னும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்தடையும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மேலும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், கலாத்தியர் 4:5 குறித்த காலத்திலே ஸ்திரீனிடத்திலே பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் பிறந்ததும்
ஒரு சரியான காலத்திலே எல்லாம் குறித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் இந்த உலகத்தை விட்டு மரிப்பதற்கு சிலுவையில் அறையப்படக்கூடிய வேலையும் அங்கே குறித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மாத்திரமல்ல, அவர் எப்பொழுது வருவார் என்று அதுவும் இங்கே சிறப்பாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எபேசியர் 1:9 பார்த்தோம் என்று சொன்னால், குறித்த காலத்திலே வரப்போகிறார், நாம் அவசரப்படுவது போல அவர் அவசரப்பட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 2000 வருடங்களாக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இதோ வரப்போகிறார் வரப்போகிறார் என்று சொல்லி நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு நீங்களும் நானும் அவசரப்படுவது போல அல்ல, அவர் எந்த குறித்திருக்கின்றாரோ அந்த காலத்திலே அவர் வரப்போகின்றார். நாம் காத்திருக்க வேண்டும், அவருக்குள்ளாக அவருடைய கைக்குள்ளாக அடங்கி காத்திருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை நாம் அதை அப்படியே பின்பற்றி அவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி நடந்து அதன்படி வாழ்ந்து காட்டி இருக்கின்றாரோ அதன்படி நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்து காத்திருக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் மிகுதியாக இருக்கும். நம்முடைய ஓட்டம் எல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக ஓட வேண்டும். கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவர் அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவனாக அவன் மாற்றப்பட வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். காத்திருந்து என்னுடைய வாழ்க்கையில நீ என்ன செய்ய போகிறீர், என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன நான் செய்ய வேண்டும் என்றால் நீ அறிந்திருக்கிறீர், அதனை நீ செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். ஆக எல்லா காலத்தையும் அவர் குறித்து வைத்திருக்கின்றார், எல்லா காலத்தையும் குறித்து வைத்திருக்கின்றார். எது எது எப்பொழுது நடக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் முன்கூட்டி அறிந்தவராக எல்லாவற்றையும் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதெல்லாம் அவர் அறிந்திருக்கின்றார். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்முடைய முயற்சியினால், நம்முடைய பலத்தினால், நம்முடைய பணத்தினால் எல்லாவற்றையும் செய்து முடித்து விடலாம் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், அது பிசாசினுடைய தந்திரத்தினுடைய அவருடைய வலையிலே விழுவதற்கு அது ஏதுவாக அமைந்துவிடும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவருக்குள் காத்திருங்கள், அவருடைய கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் எல்லாவற்றையும் குறித்து வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்க வேண்டும், எந்த ஆசீர்வாதம் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கின்றார். எல்லாவற்றையும் அவர் குறித்து வைத்திருக்கின்றார். இந்தந்த காலத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தால், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தால், இந்த மேன்மையை கொடுத்தால் அது அவருடைய வாழ்க்கைக்கு நன்றாக இருக்கும், அவர் என்னோடு அவர்கள் இருப்பதற்கு இது ஏதுவாக அமையும் என்பதெல்லாம் அவர் மிக சிறப்பாக வைத்திருக்கின்றார். மேலும் ஏசாயா 55:8 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அவர் எல்லாவற்றையும் நம்முடைய நினைவுகள் நம்முடைய நாவில் சொல் பிறவாதற்கு முன்பதாக, எல்லாவற்றையும் நினைப்பதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கின்றார். ஆகவே ஒன்றை குறித்து நீங்களும் நானும் கவலைப்பட தேவையில்லை. அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது அவர் எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களும் ஏற்ற காலத்திலே தந்து நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார். நடக்க முடியாது, இது ஒன்னால் செய்து முடிக்க முடியாது. ஒருவேளை இப்படி மற்றவர்கள் சாத்தானுடைய தந்திரத்தினால் நம்மை ஏளனமாக பேச முடியும், ஆனால் நாம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது அவரால் செய்து முடிக்கப்படும். நீங்களும் நானும் அவருக்குள்ளாக காத்திருக்கும் பொழுது அந்த வெற்றியை விட நம்முடைய வாழ்க்கையை தருவார். அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், காத்திருந்து அவருடைய கைக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும். அந்த பலத்த கைக்குள்ளும் அடங்கி இருக்கும் பொழுது அவர் இந்த உலகத்திலே எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை காப்பாற்றி நமக்கு ஏற்ற காலத்திலே எல்லா உயர்வுகளையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளிலே உமக்குள்ளாக காத்திருக்க வேண்டும். நீர் எப்படி உன்னுடைய கல பலத்த கைக்குள் அடங்கியிருந்தால் மேன்மையை கொடுப்பீர் என்று சொல்லி எங்களுக்கு கட்டத்தந்த தயவுக்காக நன்றி செலுத்துறங்க தாவே. உலகத்தை பார்த்து அல்ல, உம்மை நோக்கி காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலத்தை தாரும் ஆண்டவரே. சாத்தானின் தந்திரமான வலையிலே விழுந்து விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா மேன்மைகளையும் தாரும், ஆசீர்வதியும் கத்தாவே. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் இனி நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.